நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் ஒரு அருமையான திரைப்படம் படத்துல இருந்து ஒரு அருமையான திரைப்படம் முதல் ரெண்டு பேரை பத்தி நீ சொல்லு. ரெண்டாவது டீம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சமையல் வல்லுநர், அதுக்கப்புறம் ஒரு மருத்துவர், அப்ப போச்சுட்டு வழியே போயிடுறது, இப்படி பல விஷயங்கள் அவங்க தான் நம்ம வீட்டு வந்து சூசன் நீங்க வந்து கேம் ஷோக்கு வந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஷோக்கு செலிபிரிட்டியா போனாலும் சரி, ஏன் விஜய் சேஷமால் கல்யாணத்துக்கு போற மாதிரி வேஸ்டில வரீங்க? அதுக்கு என்ன காரணம்? எப்பவுமே வாழ்க்கையில வந்து ஒரு மங்களகரமா இருக்கணும்னு ஆசை. மங்களகரமா இருக்கணும். காலைல கூட்டுன்னு போய் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் லோக்கலா கலீஜா ஏதாவது ஒரு ட்ரெஸ் அப்படியே என்ன இப்படியே அட்லீஸ்ட் ஷோக்கு வரும் போதே கொஞ்சம் டீசெண்டா இருக்கலாம். பசுமையா வந்து காரணமே இல்ல, நீ அதெல்லாம் இல்ல. அண்ணனுக்கு பைல்ஸ், அண்ணனுக்கு பைல்ஸ் என்ன பார்த்து சொல்ற? அங்க பார்த்து சொல்லுப்பா. ஒரு எலெக்ஷன் நடத்தினால சீட் ஒதுக்கும் போது ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க எப்படி ஒதுக்குவாங்க? என்ன அர்த்தம்? என்ன நாங்க என்ன வேலை பாக்குறோம் இங்க? வயசானவங்க ஒரு டீம், ஒரு டீம். அழகா சொல்ற சக்கே செக்கு சட்னி
செக்கு சிக்கி அதாம்மா நீ அடிக்கடி சண்டை போடுவியா அதான் தரல சட்னி சரி அடுத்தது அடுத்த வாரத்துக்கு போங்கண்ண அண்ணா தேக்கு தே அழகா சொல்றியா தமிழ்நாட்டாவும் அண்ணே அடுத்து வந்து உல்லாசம் இது சொல்லுதான் பாப்போம் உல்லாசம் முக்காடு மூ காடு மூ காடு சரி முக்காடு உடனே இதெல்லாம் தெரியாது மூக்காடி விடுங்கண்ணே ஜிலேபி ஜிலேபி மைசூர் பாக்கு அப்படியே போனேன் ஸ்வீட் ஐட்டமா சொல்றாங்க மைசூர் மஞ்சூர் பாக்கு மைசூர் மஞ்சூர் ஓகே பாக் மக்கு அது தீபா கரெக்ட்டா சொன்னே சரி அடுத்து தேநீர் தேன் ஐயோ அண்ணா அண்ணா தேன் நான் சொல்லிருச்சு நீர் ஓகே முதல் வார்த்தை நண்டு 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 அட நின்னு நண்டு ஏய் எடுத்து எடுத்தாமே சொல்லப்ல மேல போடு கலடி எடுத்துக்கறேன் கலடி எடுத்துக்கறேன் என்ன நான் பச்சி மேல போடு சாம்பார் 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 நோச்சி குடி குடி ஓஹோ அதுக்கு அடுத்து வந்து அரியணை 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 அனில் ஆ அனில் 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 சேர்ந்து எல்லாரும் சாப்பிடுவோம் நல்லா நே மானாடு மாத்த அனை யானையா மானாடு அடுத்து வந்து மானாடு மானாடு பாலாட பண்ணாட 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 ஏய் மானாட பாதாம்பால் அனே பாதாம்பால் மானாடு 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 பால் பண்ண மானார் மானாடு அதாவது சிக்கன் மட்டனுக்கெல்லாம் போடுவாங்களே அந்த மிளகு சரி மிளகு மிளகு ஆளு வாய திறந்து சொல்லுமா மில மிளகு அது பைனாகுலர் சரி அடுத்து போயிடலாம் யூ திருவிக்கா பூங்கா திருவிக்கா பூங்கா வாடுங்க சேமியா சேமியா கட்டணம் 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 அல்ல வாய திறந்து கட்டணம் சைமா பல வசமா ஸ்கூல் பசங்க எல்லாம் பேசுறேன் பேசுறேன் பாலாஜி மிளகுன்னு சொல்லி விட்டுருக்கலாம் சிக்கன்ல போறது மட்டன்ல போறது புத்தி இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டிய சூழல் ஆச்சு உன்னதாப்பா சொல்றாரு மூணு மார்க் எடுத்துருக்கீங்க வெரி குட் அவங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சூப்பர் சொம்பு சோ ஏ இம்பு ஒழுங்கா ஒரே வார்த்தையா சொல்லுமா சூப்பர் சோ இம்பு சோப்பு சோம்பு சோம்பே
சொப்பில் தொப்பில் சொம்பு சொப்பு சொம்பு சொம்பு அங்க போவா ரொம்ப ஐடியா வரல சும்மா இருக்க போல ஓகே ஓகே பட்டாசு பஸ் பட்டாசு பஸ் ஸ்டாண்ட் பட்டாசு பஸ் கா சரி அது வேணாம் விடுமா நெக்ஸ்ட் சாட்டை சா இட்டை சாணி டேய் இப்பதா சொல்லு எழுத்து சாட்டை சாதி சாட்டை டை மின்சாரம் பிக் போன் நம்பர் வேணுமா மின்சாரம் ஷாக் மின்சாரம் காக்கா வெளிப்பு மின் 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 ஒரே வார்த்தையில இருக்கு போ அடுத்த வார்த்தைக்கு ஷாக் ஓகே அடுத்து அதேதான் எப்படி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் மின்சாரம் சரி டைம் ஆப் ஓகே ப்ளீஸ் கால் மீ அந்த மின்சாரம் சொல்றதுக்கு ஒரு 2 மணி நேரமா கண்டு போய் போய் வருது இதுக்கு அரை மார்க் தான் நீ ரியாக்ஷன் குத்தி எப்படி பரவாயில்ல உன்ன உனக்கெல்லாம் மார்க்கே குடுத்துக்கிறேன் ஓகே 3 மார்க் எடுத்துருக்கீங்க வெரி குட் நீங்க உங்க இதுல 3 மார்க்கா அடுத்து வாங்க மாஸ்டர் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ வேட்டை வேட்டை வேட்டைக்காயா வேட்டை வெற்றி டை வந்துட்டார் வெற்றி டை வேட்டை சரி வேட்டை அடுத்து போலாம் அடுத்தது தக்காளி தக்காளி ஆ மாஸ்டர் தக்காளி 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 அப்பா என்ன வாடியல மாஸ்டர் வாடியல தக்காளி சொல்லியா சரி சமோசா அவர் சமோசா டன் மாஸ்டர் அவர் சமோசா வெரி குட் வெரி குட் ராகம் 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 பிகர் பிகர் ஆமா கண்ணாச்சி உண்மையில அப்படிதான் இருந்துச்சு ராகம் ராகம் பாடுற மாதிரி பண்ணிக்காமீங்க பாடுற ரவர் ராகம் காதல் ஓகே நீங்க தான் என்ன பாடு அடுத்து நான் எஸ்பி பாரஸ் பண்ண முடியுமா பாடு பாடுறது அடுத்து நான் ஃபுல் பாடா பாட சொல்லி பாடுற மாதிரி ஆக்சன் தான் ஓகே ஓகே டைம் 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 அடுத்துதா அடுத்து வந்து கம்பராமாயணம் போங்க என்னைய மிரட்டறீங்க சொல்லுங்க சாரி பா அப்ப வாங்க வாகனம் 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 வணக்கம் வணக்கம் வாகனம் வாகனம் நடிச்சுக்கவீங்க வணக்கம் வாகனம் அடுத்தது தும்பி 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 மாஸ்டர் கரெக்ட்டா வந்துட்டா குடுமி குடுமி கரெக்ட்டா வந்துட்டா குடுமி தும்பி அடுத்து சரி பரவாயில்ல ஆனா பரவாயில்ல அடுத்து வந்து கேடயம் வச்சுக்கலாமா தக்காளி 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 அண்ணன் தக்காளி இது பாருங்க இல்ல வேண்டாம் இங்க பாருங்க இங்க பாருங்க தக்காளி சொல்ல தெரியாது இங்க பாருங்க மசால் வடை மசால் வடை மசால் வடை பாத்தா வந்து மசால் வடை சாப்பாடு டைம் ஆட் அண்ணா அண்ணா பண்ணுங்க முடிஞ்சிருக்கு
பிரச்சனையே கிடையாது. இங்கிருந்து வீராப்பா பேசின கூல் சுரேஷ் அண்ணன் வந்து மாஸ்டர் பக்கத்தில் பொட்டி பாம்பா இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வழக்கமாக ஒரு டீம் வருவாங்கண்ணே, இப்போ டபுள்ஸ் ஆரம்பித்தா ரெண்டு டீம் வருவாங்க, மினிமம் ஒரு டீம்லேயே ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு 10 மேலே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த வரலாற்றிலே முதல் முறையாக ரெண்டு டீமும் சேர்ந்து 9 மார்க் எடுத்த ஒரே எபிசோடு இது தான். ஆமாம், ரெண்டு டீம்ல யார் ஃபர்ஸ்ட் அங்க வர, யார் நடிக்கிறார்? ஓகே, சொல்லுங்க குல் சுரேஷ். உங்களுக்கான கான்செப்ட் பொங்கல் விளையாட்டுகள், அதாவது வீர விளையாட்டுகள். ஒரே ஒரு விளையாட்டா அண்ணன் விளையாடுவார், ஓகேவா? அது என்ன விளையாட்டு கரெக்டாக சொல்லணும். அப்படி நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னா கடைசியில் உங்கள் மேலே விளையாட வேண்டியது, ஓகேவா? மிஸ்டர் குல் சுரேஷ் ரெடி, உங்களுடைய பேட் டைம் ஸ்டார்டிங் நவ. ஸ்டார்ட் பண்ணா நோ லிமிட் மூவ்மென்ட், ஒன்லி ஆக்ஷன். ஓகே ஓகே. ஏய் கா நான் அப்பலாம் பா பா சத்தமே வரக்கூடாது. என்ன அவர் அண்ணி அறியாம வந்துட்டியா? அறியாம வந்து சார் கிரிக்கெட்டாமா சார் கிரிக்கெட்டா? என்ன பண்ணுறாரு அவரு? புரி கரெக்டு அடிச்சிருச்சா? ரெடி 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 கபடி இங்கே பாரு. கபடி எப்படி விளையாடுவாங்க? மண்டையை பிடிச்சி இல்லையா? இல்லையா, இது காலை அடக்கிறது. மஞ்சிருட்டு மஞ்சு விட்டா கரெக்டா சொல்லு. மஞ்சு விட்டா எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அமெரிக்கால அவர் நடிப்பு முடியல, என்னால இருப்பா இருப்பா. இல்ல கபடி கபடி டைமா உரிய எடுத்து மாஸ்டர் இப்படி அடிக்க வேண்டியதானே மாஸ்டர்? உங்களுக்கான ஆயுதம் பெயர் கொண்ட திரைப்படங்கள். நான் சொல்லுமா அவர் சொல்லணுமா? இல்ல இல்ல, என்ன நடிச்சிருக்கானே நீ சொல்லணும் ஃபர்ஸ்ட். உங்களுக்கான டைம் நேரம் துவங்குகிறது. ஐந்தாவது படை நடிச்சிருக்கானே தான் சொல்லணுமா? ஆமா மாஸ்டர், ஏதோ ஒன்னு சொல்ல கூடாதா மாஸ்டர்? மாஸ்டர் கஷ்டப்பட்டு நுழைக்கிறேன் மாஸ்டர். ரிவால்வர் ஹீட்டா படம் பேர் மாஸ்டர். அது இருக்குப்பா ஒரு படம் ரிவால்வர் ஹீட்டானே. சும்மா இப்படி அடுத்த படத்துக்கு போங்க. கதகளி கதகளி வர 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 மம்முட்டி வர மோகன்லால் கிட்ட பாரு. ஏ மாஸ்டர் சர்க்காரி இருந்தாலும் டைமா. ஓகே வெரி குட். எவ்வளவு மார்க்? 2 மார்க். ஏய் எம்பா இன்னி ஒட்டா 2 போறீங்க? யார ஒட்டதுக்குலாம் மார்க்ல மாஸ்டர்? நீங்க சொன்னதுக்கு மார்க். அப்படி ஒட்டதுக்கு மார்க் பண்ணனால எனக்கு எல்லாம் வரணும். அவரும் 2. இதா மாஸ்டர் டீம் வர்க். 4 மார்க். சூப்பர் மாஸ்டர். ஈக்குவல். ஓகே ஓகே. அடுத்த டீம் வாங்க. யார் இங்க நிக்கிறீங்க, யார் அங்க நிக்கிறீங்க? உனக்கான கான்செப்ட் என்ன? இசையமைப்பாளர்கள் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி அவருடைய சிம்டமை பண்ணி காட்டுவார். எப்படி அது? அவர் பண்ணி காட்டுவாரு, ஓகேவா? நீ கரெக்டா சொல்லணும். ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மியூசிக் டைரக்டர் இப்படி என்ன சொல்றாரு? அருமையா பண்றாரு. என்ன கஸ்தூரி ராஜா? ஏய் மியூசிக் டைரக்டர் டாட் சொல்றா? எனக்கு தெரிஞ்சதானே மியூசிக் டைரக்டர்மா. இது என்னது? இது மான். அந்த அந்த பேர் இருக்கறட்ட மியூசிக் டைரக்டர் யாரு? மான் மான் மன்னன் சொல்லி குழப்பாத மான். வர வர போங்க வர போங்க.
அம்மா அப்போ இல்ல ராஜாவா இல்ல ராஜாவா நோ சா என்ன அழகா வாட் இஸ் நேம் வாட் இஸ் நேம் ஐயோ ஐம் டு பேட் இட் நேம் ஐயோ சரி அடுத்து போறேன் அப்போ கொஞ்சம் சுலிகிச்சு அப்படியா திமதுவும் தெரியாது இவர் எல்லாத்துக்குமே வேஸ்ட் ஆகுறாரு பா பாஸ் நா இளைய ராஜா ஹாய் மா இன்னே யா ட்ரை பண்ண மீதி டாக்டர் சார் ஏன் பா அழகா ஈ மான் ஈ கம்ச்சு மான் இமான் சொல்ல மாட்டீங்க இமான் சார் சரி ஜான் விஜயன இப்ப உங்க தலைய எழுத்து இங்க வாங்க இமான் கூட இருக்கலையா உங்களுக்கான கான்செப்ட் என்ன கோரியோகிராஃபர்ஸ் கோரியோகிராஃபர்ஸ் இருக்காங்க இல்லையா ஒரு கோரியோகிராஃபர் அவங்க நான் நடிச்சு காட்டுவாங்க நீங்க சொல்லுங்க முடிஞ்சு your turn starts now கலா மாஸ்டர் ராஜு சுந்தரம் பாரு இப்படி சொல்லணும் ஆன்சர்னா பிரபுதேவா ராஜு சுந்தரத்துக்கு முன்னாடி கலா மாஸ்டர் வெரி குட் அது எப்படி நடிக்கணும் அவர்ட்டே ஐடியா கேட்டுட்டு இருக்கு இதெல்லாம் ஒட்டி காட்ட சொல்லுங்க சார் மாஸ் பேரை சொல்லலாம் சீக்கிரம் டைம் போகுது நீ தான் மார்க் எடுக்க துப்புல அண்ணனே அதை பண்ண விடுமா சார் மாஸ் மாதிரி ஆடி காட்ட சொல்லுங்க வேற என்ன பண்றது ஆ நம்ம இப்படி பிளா பண்ண கணேஷ் மாஸ்டர் லாரன்ஸ் தினேஷ் மாஸ்டரா லாரன்ஸ் ஆ அது ஓகே ஆ வரதே ஓ நே அது ஓகே பிரபுதேவா ஏதோ ஒரு வாயில வரதுல இருக்க சும்மா பதிலே சொல்லலாம் லாரன்ஸ் ஆ பிரபுதேவா சுந்தர மாஸ்டர் வெரி குட் டைம் அப் டைம் அப் டைம் அப் நான் சுந்தர ஓகே நான் மார்க் எடுத்துக்கிங்க வெரி குட் ஓகே வெரி குட் ரெண்டாவது ரவுண்ட் வந்து மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ன கல்லுவிட்டு அடிப்பாங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஜான் விஜயனே சொல்லுங்கள் உங்களுடைய கேரக்டர் என்ன இந்த படத்தில் நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டல அப்போ தான் ஆரம்பம் ஓரம்பம் முடிஞ்சிருந்துச்சு அந்த டைமில் என் ஆஃபீஸ்க்கு தம்பி வந்திருந்தாங்க வந்து அண்ணா நீங்கள் இந்த ரோல் நீங்கள் தான் என்ன பண்ணணும் பிரமாதமாக இருக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அதாவது நடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ப்ளஸ் நமக்கு யார் சான்ஸ் கொடுப்பா இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தம்பி வந்து நீங்கள் தானே நடிக்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த படத்தில் வந்து என்னம்மா நான் யோசித்தேன் சரி என்ன மாதிரி ரோலு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நான் ஜென்ரலாக கதைலாம் கேட்குறது இல்லை ரோல் கேரக்டர் என்னன்னு சொன்னாங்கன்னா அதை போய் பண்ணுறது லாரி டிரைவராக நடிக்கணுண்ணே நான் வந்து அந்த படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணுறேன் நான் நீங்கள் படமோடைய கதை வந்து உங்களை வச்சு தான் ட்ராவல் பண்ணுது நீங்கள் எனக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு லாரி டிரைவர் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணோடனே அப்படின்னா சரி ஓகே லாரி டிரைவர்னால் நானும் அந்த மாதிரி காக்கி பேண்ட் செட் எல்லாம் போட்டு ஸ்டைலில் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படிலாம் வரலான்னு யோசித்தேன் பட் அவர் வந்து ரொம்ப லோக்கலாக தர லோக்கலாக எப்படி ஒரு லாரி டிரைவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளோதிங்லாம் கொடுத்தாரு எனக்கு காஸ்ட்யூம்லாம் கொடுத்தாரு நமக்கு தான் அந்த எந்த காஸ்டியூம் போட்டோம்னா அந்த மாதிரி மாறிடுது இல்லை ஸோ நானும் அதே மாதிரி இறங்கி தரலோ சார் ஒரு நிமிஷம் செஞ்சிருக்கேன் எந்த காஸ்டியூம் போட்டால் அதே மாதிரி மாறிடுது உண்மையா ஆமாம் ஆமாம் சார் ஓகே என்ன மாஸ்டர் இது கூட உங்களுக்கு தெரியல என்ன மாஸ்டர் எத்தனை வாட்டி மாற்றிக்கிறோம் நம்ம ஸோ டக்குன்னு வேட்டிக்கிட்டலாம் கேட்டு அப்படியே இறங்கி கோதால் இறங்கி அப்படியே ஸ்டேரிங்கில் புஷ்னு அப்படியே ஒரு மாதிரி காபரா தலைப்பாலாம் கேட்டுன்னு லாரி டிரைவராக நடிச்சுக்கிறேன் தம்பி கூட நடிச்சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம நேஷ்னல் அவார்டுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த படத்தை அண்ட் இட் இஸ் ஒரு ஸ்பாட் ஆஃப் இட் அண்ட் நான் அதனால இட்ஸ் வெரி கிளாட் நான் நடித்த படம் ஒன்று வந்து நேஷ்னல் அவார்டுக்கு அனுப்பியிருக்காங்க ஆமாம் ஆ லாரிலேயே போய் அவார்டு வாங்கியிருப்பேன் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் ஓகே தேங்க்யூ வெரி மச் மா இட் வாஸ் அ குட் எஃபர்ட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 வெல்கம் பேக் இன் சரோனா ஸ்டோர்ஸ் தங்கனகை மாளிகை வணக்கம் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் டபுள் பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் பொம்மிஸ் நைட்டிஸ் வெரி குட் வெட்டிகரமா நம்ம நிகழ்ச்சியுடைய மூன்றாம் சுற்று வந்துடும் நம்ம நிகழ்ச்சியுடைய மூன்றாம் சுற்று ஆர்ரா ராமா ஆர்ரா ராமா முதலாவது களம் இருக்க போற போட்டியாளர் எப்பொழுதுமே அதிகமாக பேசுகிற கூல் சுரேஷ் அண்ணன் வாங்கணும் வீட்டாகுதுவா தமிழ் சினிமாவில சிறந்த ஜோடிகள் ஓகேவா நான் நடிகர்கள் பேர் சொல்லுவேன்
அவங்க யார் பெஸ்ட் பேர் நடிகர்கள் பேர் நீங்க சொல்லணும். ரெடி டேக் ரைட்னா என்னது நான் நடிகர்களோட பேர் நான் சொல்லுவேன். அவங்க யார் பெஸ்ட் ஜோடின்னு நடிகை பேர். ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா அம்மா, அவ்வளோதானே வா ஊன்ற சிறந்த ஜோர். சரி ஓகே, சிவாஜி கணேசன் சார் சொன்ன பதில் பெரிய. பத்மினி. ஆ ஓகே, ஜெமினி கணேசன் சார். சாவித்ரி. என்ன பக்கத்து உள்ள பொம்பளை மாதிரி. ரஜினிகாந்த் சார். ஸ்ரீபிரியா மேடம். கமலஹாசன் சார். ஸ்ரீதேவி மேடம். பிரபு சார். குஷ்பு மேடம். பிரியா சார். ஜோதிகா மேடம். ஓ அஜித் சார். சாலினி மேடம். விஜய் சார். விஜய் சாருக்கு எல்லாருமே ஓகே தான், பட் இருந்தாலும் சிம்ரன் மேடம். மோகன் சார். மோகன் நதியா மேடம். பாகிராஜ் சார். பூர்ணிமா மேடம். பி எஸ் வீரப்பா சார். அடுத்ததா கலமருங்க போற போட்டியாளர் சூசன். வாங்க சூசன். ஒரு பெயர் கொண்ட இரு படங்கள் நடிச்ச ரெண்டு கதாநாயகன் பழைய படம் புது படமா? ஈஸியா ஞாபகம் வந்துரும். ஓகேவா? ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கொல்லாதவன். தனுஷ். ரம்யா. குத்து ரம்யா. ஏய் ஏய் ரெண்டு ஹீரோ பேர்மா? பழைய படம் யாரு இப்ப யாரு? பழைய பொல்லாதவன்ல ரஜினி. அப்படி சொல்லு. சந்திரலேகா. சந்திரலேகால ரஜினி. பலே பாண்டியா. பாஸ். பாஸா. பில்லா. பில்லா. அஜித் ரஜினி. உத்தம புத்திரன். சிவாஜி தனுஷ். சிவாஜி தனுஷ். நினைத்தாலே எனக்கு சொல்லாதமா. ஓகே டைம் ஆப். ஓகே 5 மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். அடுத்ததா கலமருக்கப்புறம் போட்டியாளர் எப்பொழுதுமே கலாச்சாரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற அண்ணன் தளபதி தினேஷ். அண்ணே கான்செப்ட் கேட்டுக்கணும். வார்த்தை அதில் ஸ்டார்ட் ஆகிற பாட்டுங்க. திட்டும் வார்த்தை அதில் ஸ்டார்ட் ஆகிற பாட்டுங்க. ஒரு வார்த்தை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புறம்போக்கு அப்படின்னு சொல்றேன். ஒரு புறம்போக்கு முதன் முதலா சரகடி அந்த மாதிரி மேட்ரு அந்த மாதிரி அந்த வார்த்தை வச்சு அது பாட்டு கண்டுபிடிக்கணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ மாஸ்டர். ரெண்டு பையலே கொல்லாதவன் மாஸ்டர். அந்த பாட்டு அதுலயே பாருங்க. இங்க பாக்காதீங்க. ரெண்டு பையலே வார்த்தை வர மாதிரி பாட்டு பாட்டு பாடுமா? ஆமா பாட்டு பாடு மாஸ்டர். என்ன பாட்டு? திருட்டு பையலேங்கிற வார்த்தை வச்சு பாட்டு. திருட்டு பையலே திருட்டு பையலே செய்தி கேளுடா. அந்த மாதிரி அந்த மாதிரி பாட்டு. அதே மாதிரி லூசுனா லூசு பெண்ணை எல்லாம் நானே சொல்லிடுறேன். நீங்க பாலம் மட்டும் புரியுங்க. என்ன ஒவ்வொரு உடல் உறுப்புகளை நான் சொல்லுவேன். அது தொடர்புடைய பாட்டு நீங்க பாடணும். ஓகேவாண்ணே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
கண்ணுக்கு மை அழகு காது அதுக்கு கேக்குற அழகு காதோறும் டோலக்கு வாய் வாயை மூடி பேசவும் வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய் சரி மூக்கு மூக்கு மூக்குக்கு மை அழகு முக்குத்தி பூ மேலே காற்று உட்கார்ந்து பேசுதையா நாக்கு கொலுசு பாட்டு பாடி வரும் பாடிட்டு பாடி வரும் பல்லு எனக்கு தெரியும் மனுஷனா பேர் போல எடுத்து ஒரு ஆன்சர் கூட பல்லு திட்டுவாங்க அதுக்காக எடுக்க வச்சு அவங்களுக்கு 9 மார்க் அது அந்த இது ஆன்சர் ரொம்ப நன்றிப்பா ஏற்பட்ட இழுக்கு அவமானம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அந்த பெரிய விஷயத்தை ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்துலாம் அதுக்குள்ளே தலைவலி மருந்து காப்பி கீப்பி குச்சின்னு வாங்க இது திறந்து பாருங்க இது சரவணாஸ்டோஸ் தங்க நகை மலைக்கு வணக்கம் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் டபுள்ஸ் பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் பொம்மிஸ் நைட்டி தலைவலி மாத்திர காப்பி வெல்கம் பேக் சரவணாஸ்டோஸ் தங்க நகை மலைக்கு வணக்கம் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் டபுள் பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் பொம்மிஸ் நைட்டிஸ் என்ன ரவுண்ட்ரா தம்பி ஜி கே ரவுண்ட் அவனை விட்டுலாம் வேலை முடிஞ்சது ஓகே இதோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் தெரிகிற விதமா 5 க்ளூ கொடுப்பேன் முதல் க்ளூலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் அடுத்த க்ளூனா 4 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் 5வது க்ளூவில் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா மகா தத்தியம்னு இருக்கும் ஓகேவா இதுதான் மேட்ரு மாஸ்டர் இங்கே ஷோ இங்கே இருக்கு மகேஷ் கடைசியாக காக்கா 5வது கேள்வி ஃபஸ்ட்டு கேட்டுருப்பா இப்பயே கிளம்பிடலாங்கிறீங்களா ரெடி எல்லாருக்கும் ஓகே ரெடி டேக் கேக்குற பழைய கண்ணாடி போடுமா சுரேஷ் கண்ணாடி போடுங்க கண்ணாடி போட்டுக்கணும் எல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருக்கு ஆமா என்ன பண்றது கெஸ்ட் நாங்க யாரா கேட்டோமா ஐயோ கண்ணாடி போடுங்க எந்த கேள்விக்கு பதில் தெரியுதோ அப்ப அந்த சுத்தியில வச்சு பலூன் உடைக்கணும் சுத்தியில் கையில வச்சுங்க யார் பலூன் ஃபர்ஸ்ட் உடைக்கிறீங்களோ அவங்க தான் ஆன்சர் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம் மிஸ்டர் குல்சு ஓகே அண்ணே சுத்தி எடுத்து இல்ல இல்ல இப்ப மகேஷ் எப்படி பலூனை உடைச்சிட்டு கேள்விக்கு பதில் சொல்லணுமா கேள்விக்கு பதில் தெரிஞ்சா அந்த பலூன் உடைக்கணும் இல்லனா கம்மன் விட்டுரு ஓகே எனக்கு தெரிஞ்சு கம்மன் இருங்க அப்ப ரெண்டு பேருக்குமே இந்த கேள்வி ஒரே கேள்வி தான் ஒரே கேள்விதான் கேக்குற அளவுக்கு ஒர்த் இல்ல எடுங்க இல்ல நல்லா கேட்க சுரே கூல எல்லாமே வந்து பிங்க் கலரு ப்ளூ கலரா இருக்குது வெள்ளை கலர் இருக்குதுன்னு தினேஷ் அண்ணன் கிட்ட போயிடாத அது அண்ணன் சட்டை அப்ப பிங்க் கலர்னு யார்கிட்ட போய் சொல்ற எங்க வேணும் மேன் ரெடி டேக் இறுதி சுற்றுலா உங்களுக்கான முதல் கேள்வி இந்தியாவில் அமைந்துள்ள ஒரு முக்கிய நதி ஓகேவா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ இந்தியாவினுடைய புனித நதி என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறது சூப்பர் சொல்லுங்க கங்கை கங்கை என்பது மிக சரியான விடை வெரி குட் ஜான் விஜய் ஓகேவா உங்களுக்கான கேள்வி இது தயவு செஞ்சு இப்ப பலூன் உடைச்சாதீங்க எனக்கே பாட்டமா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கமா பலூன் உடைக்கிறேன் கேம் நல்லா விளையாடுவேன் ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி தமிழ் இலக்கிய வரலாற்றுல இவருக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு
சரி வேண்டாம் நீங்க எடுத்துக்கிறேன் நீங்க எடுக்கிறேன் நீங்க வேற நான் வேற முடி சொல்றேன் வேற சொல்றேன் ஓகே ஓகேவா ஏண்டா உன்னால இதே முடியல அடுத்து நீ சொல்லிடுறியான்னு கேக்குறவா மிக சிறந்த சித்தர்களில் ஒருவர் அப்படின்னு வச்சு ஓகேவா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ 15 சித்தர்களில் முதல் சித்தராக விளங்குபவர் என்ன தெரியுமா தெரியாதா ஜான் விஜயன காதல வாங்காம இருக்கிறாரா என்னையா இதுவும் தெரியுமா யாரு யாருன்னா சித்தர்களில் முதல் சித்தராக சித்தன் தான் கேட்ட பித்தன் கேக்கல அகத்தியர் அகத்தியர் என்பது சரியான இப்போ இதை தொடங்கலாமா கேம் இங்க பாருங்க நீங்க ஆன்சர் பண்றீங்க பலூன் உடைக்கிறீங்க கேக்குறீங்க ஏதாவது புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்களே இந்த கன்னடியை வேற குடுத்து உங்களுக்கான மூன்றாவது கேள்வி எப்படி அவாய்ட் பண்ணாம தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு நகரம் ஓகேவா எப்படியும் மௌன குறைச்சி சாலிகிராமம்னு போறேன் சொன்னேன் மிக சிறந்த நகரம் சென்னந்தாயா சென்னை தானா ஆமா வெரி குட் உங்களுக்கான முதல் க்ளூ இப்பதான் வருது அப்படியா தென்னிந்தியாவின் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்று தென்னிந்தியாவுடைய மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்று இரண்டாவது க்ளூ கிபி 4 நூற்றாண்டு முதல் கிபி 9 நூற்றாண்டு வரை பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கியது காஞ்சிபுரம் என்பது சரியான உங்களுக்கான 4th கேள்வி ஓகேவா இந்திய பெண்களில் மிக முக்கியமான ஒருவர் எங்க அம்மா அப்பா எல்லாம் வளர்க்கலப்பா உங்களுக்கான முதல் க்ளூ இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவர் இரண்டாவது க்ளூ சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி மூன்றாவது க்ளூ சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் எனும் பெருமை இவருக்கு உண்டு இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் அவர் சொன்ன எடுத்துக்க முடியும் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் 5th க்ளூ அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை அமைத்தவர்5th கேள்வி உங்களுக்கான 5th கேள்வி இந்திய பிரதமர்களில் ஒருவர் முதல் க்ளூ மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர் 11th இந்திய பிரதமர் 2nd அது மட்டும் தானே சொல்றீங்க அதுக்கு அண்ணன் சொல்லுவார்ல மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர் முதல் க்ளூ 2nd க்ளூ 11th இந்திய பிரதமர் 3rd க்ளூ பாரத ரத்னா 2015 இவருக்கு வழங்கப்பட்டது எல்லாம் சொல்ல மாட்டேன் பாஸ் நீ ஏதாவது சொல்லணும் சொல்லுங்க இதுவரைக்கும் யாருமே சிரிச்சு பார்த்தே இருக்க மாட்டாங்க ஆனா நான் பார்த்திருக்கேன் ஒரு போட்டோல அப்படி சிரிச்சிருக்காரு வெரி குட் வின்னர் டீம் நம்ம ஜான் விஜயன் அண்ட் சுசான் ஓகே வெரி குட் எனக்கு என்ன நான் இப்போ 4 பேர் உங்க இந்த படத்தை பற்றிலாம் கேட்கலாம்னு ஆசை தான் ஆனால் மறுபடியும் அது எவ்வளோ நேரம் போகணும்னு தெரியல முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு டீமை வச்சு ஒரு மனுஷன் எப்படி படம் பண்ணார் அந்த முகம் யார் அந்த இதயத்துக்கு சொந்தக்காரர் யார்
அந்த டைரக்டர் தான் யார், அவரை பார்த்தே ஆகணும். அதனால திருவிக்கா பூங்கா படத்தினுடைய இயக்குனர் அவர்களை நான் மேடைக்கு வர மாதிரி அனுப்பி செந்தில் செல்லம். செந்தில் செல்லம், செந்தில் செல்லம், செந்தில் செல்லம் சார். வாங்க செந்தில் செல்லம் சார், கைதட்டுப்பா, கைதட்டுப்பா. வாங்க செந்தில் செல்லம் சார், வாங்க வாங்க சார், வாங்க. ஒன்றும் கலப்படாங்க. ஓகே சார், தைரியமா இருங்க. சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி திரைப்படம் இது, அதை நீங்கள் சுருக்கமாக சொல்கிறீங்கன்னா அம்சமாக இருக்கும். இது ஒரு தாய்க்கும் மகனுக்குமான பாசத்தை வலியுறுத்துகிற ஒரு படம். இந்த படத்தில் வந்து முதல் முதலாக கலா மாஸ்டர் வந்து பாடியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் முத முதல்ல பாடல் எழுதியிருக்காங்க. ரிட்டையர்டு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கிருத்துதாஸ் காந்தி ஐஏஎஸ் வந்து முத முதல்ல நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அதே போல் ஜான் விஜய் சார் முத முதல்ல நம்ம படத்தில் லாரி டிரைவராகவும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணிருக்கிறாரு. குல் சுரேஷ் சார் எல்லாம் நம்ம படத்தில் இருக்காங்க. எனக்கு மனைவியாக வந்து சூசன் மேடம் பண்ணிருக்கிறாங்க. பார்த்திபன் சார் வந்து விஜய் விருது வாங்குறதுக்காக வந்திருந்தார், விஜய் டிவி விருது. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், என்னோடய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்துக்கு வந்து நான் தேசிய விருதுக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. இப்போ இதே விஜய் டிவியில் எனக்கு விருது கொடுத்தா கூட்டுருக்காங்க. அதை தேசிய நடிகர் கமலஹாசன் சார் கையால் கொடுக்கும்போது, இந்த விஜய் விருது கொடுக்கும்போது, இதை நான் தேசிய விருதாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் நான் திருவிக்கா பூங்கா படத்தை தேசிய விருதுக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த விஜய் டிவி செட்டில் கால் வச்சேன்ல, இது எனக்கு தேசிய விருதுக்கு சமமானது. தேங்க்யூ, சந்திச்சலாம் சார். அடுத்த படம் நீங்கள் எடுக்கிறப்ப தயவு செஞ்சு இந்த நாலு பேரும் அவாய்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி. மாஸ்டர், மாஸ்டர் வச்சுங்க. மாஸ்டர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. மாஸ்டர் சூசன் வச்சுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? சுரேஷன் வச்சுங்க, ஜான் விஜயன் வச்சுங்க. நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளில போயிருங்க. ஓகே, வெரி குட். ஆமா, நம்பர் சார் என்ன பண்ண முடியும், வெரி குட். அடுத்த வாரம் செலிபிரிட்டிஸோட உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாட்டு போடுங்க. மகேஷ் மற்றும் தாடி பாலாஜி தொடர்ந்து பாருங்க. இந்த சரணா ஸ்டோஸ் தாங்க நகை மாலை கவனம் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். டபுள்ஸ் பாட் பை எம்சிஆர் மற்றும் கோபிஸ் நடி.